இன்னைக்கு அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. இதை எப்படி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்த்தீங்களா, பார்க்கவே எம்மியாக சூப்பராக நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சு பல் பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சமாக தனியாக எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு முந்திரி. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெய் காஞ்சோடனே அதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைங்க. வெறும் வெங்காயம் மட்டும்தான் அரைக்க போகிறோம், அதுலேருந்தே தண்ணி வரும், அப்படியே அரைச்சா போதும். போன முறை மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் தனியாக அரைச்சி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருந்தோம், அது கொஞ்சம் திரு திருன்ற மாதிரி இருந்துச்சு. இதில் வெங்காயம் கூட சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவே சாஃப்டாகவே மெலீஸாகவே வருது. அந்த மாதிரி இருக்கட்டும், இதை வந்து நல்லா வணக்கிடலாம். இது வந்து அங்கங்கே அடி பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் போட்டு நீங்கள் வந்து கிளறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீனாக வந்துடும், உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும் அப்படின்ற கவலையே இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இதில் அந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நீங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் எல்லா அரிசிக்குமே வந்து ஒன்றுக்கு ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கா மூணு போதும். ரொம்ப அதுக்கு மேலே மூணு எல்லாமே வந்து சில டைம் கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும். மூணு ஊற்றுனோம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் மினிமம் மூணு விசில் விடுங்க. தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுடலாம், தேவையான அளவுக்கு உப்பு. அரை லெமன் சாறு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து அரிசி போட்டுக்கலாம். அது நல்லா வந்து நம்மளோட அரிசி நல்லா கொதிக்கும் போது பாருங்கள், ஒரு 40-50% பாயில் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் புதினா ஆட் பண்ணலாம், பட் புதினா என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விட போகிறேன். பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கொலையெல்லாம் இல்லை, நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். தக்காளி இல்லாமல் சூப்பராக ஒரு மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்காக பண்ணியிருக்கேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.